எல்லோருக்கும் வணக்கம் அதாவது ஓவர்சீஸில் வசூலில் கலக்கிய முதல் ஐந்து திரைப்படங்கள் லிஸ்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் இதில் இது லிஸ்ட்டில் இல்லை ஆனால் முத்து இந்த படம் தான் வந்து அந்த ஃபாரினில் ஒரு தமிழ் படம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல் முதலில் ஏற்படுத்திச்சு இன்றைய வரைக்கும் ஜப்பான் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக வசூல் செய்த இந்திய திரைப்படங்கள் வசூலில் தொடர்ந்து முன்னணையில் முத்து திரைப்படம் இருந்துகிட்டு இருக்கு அந்த படம் முத்து வந்து டான்சிங் மகாராஜா அப்படிங்கிற பேரில் வந்து ஜப்பானில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்றுச்சு அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த படையப்பா இந்த படம் அமெரிக்கா முதற்கொண்டு ஐரோப்பா வரைக்கும் ஒரு தமிழ் படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வசூலை குடி குவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய படம் அதற்கு பிறகு சிவாஜி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போ லிஸ்ட்டில் ஐந்தாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஷங்கர் இயக்கிய எந்திரன் த ரொபோட் இந்த படம் ஓவர்சீஸில் மட்டும் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று கோடியை ரிலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு மாறுபட்ட கதாபாத்திரம் அதாவது ரோபோவாக ஒன்று வசீகரனாக ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சிட்டி ரோபோவாக வரும்போது திரையரங்கே மிரள வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க இந்த படம் எந்திரன் தான் மிகப்பெரிய ஓவர்சீஸ் மார்க்கெட்டை தமிழ் திரையுலகத்திற்கு திறந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்திரன் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து ஓவர்சீஸையும் ஒரு பட்ஜெட்டில் போடுற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாக அது அமையுது அப்படின்னு சொல்லலாம் லிஸ்ட்டில் நான்காவது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னா கார்த்திக் சுபராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பேட்டை பேட்டை படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சிம்ரன் த்ரிஷா இவங்க இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஓவர் சீஸில் மட்டும் எண்பத்தஞ்சு கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதாவது எந்திரனை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு பேட்டை பேட்டை படத்தினுடைய வெற்றி ஒரு மாபெரும் அதாவது நம்ம எல்லாருக்குமே ரசிகர்கள் எல்லாருக்கும் பழைய ரஜினிகாந்தை பார்க்கணும் பழைய ரஜினிகாந்த் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி அந்த லிங்கா படத்துக்கு அப்புறமே அந்த குறையை தீர்த்து வைத்த படமாக இந்த பேட்டை அமைஞ்சது அதனாலே ஒரு மாபெரும் வசூலையும் ஈட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பேட்டைக்கு அடுத்தது மூன்றாவது இடத்துல எந்த படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பொங்கலுக்கு வெளியான தர்பார் இந்த தர்பார் ஓவர்சீஸில் மட்டும் திட்டத்திட்ட தொண்ணூத்தெட்டுலேருந்து நூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அதாவது ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் மட்டுமே நூறு கோடியை வசூல் பண்ணிய திரைப்படங்களில் தர்பார் படமும் இணைஞ்சிருக்கு இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கியிருந்தாங்க லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு மாபெரும் பெற்றி நயன்தாரா யோகி பாபு நிவேதா தாமஸ் இவங்களாம் முக்கியமான கதாபாத்திரங்களில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அதற்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல கபாலி திட்டத்தட்ட நூற்றி எழுபத்தாறு கோடி ஓவர்சீஸில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலுங்க கபாலி கலை வீ கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் பா ரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இது ஒரு மாறுபட்ட கதைக்களத்தில் ஒரு கேங்ஸ்டர் ஒரு மனைவியை பிரிந்த கணவன் இயக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் இந்த படம் ஓவர் ஒரு மாபெரும் வெற்றி நூற்றி எழுபத்தி ஆறு கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு அதற்கு பிறகு முதல் இடத்துல ஷங்கர் இயக்கத்தில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண டூ பாயிண்ட் ஓ அதாவது இந்த டூ பாயிண்ட் ஓ எல்லா இடங்கள்லையும் ஒரு மாபெரும் வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வருது ஏன்னால் நம்ம எல்லா பாக்ஸ் ஆஃபீஸையும் எடுத்து பார்த்தோன்னா முதல் இடத்துல டூ பாயிண்ட் ஓ தான் இருக்குது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மூன்று நான்கு கெட்டப்பில் வருவார் அதுலேயும் அந்த மினி ரோபோ சிட்டி சிட்டி வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் வசீகரன் எமி ஜாக்சன் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க ஹீரோயின்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அக்ஷய்குமார் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருந்தார் இந்த படம் ஓவர்சீஸில் திட்டத்திட்ட முந்நூறு கோடி அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இதுதான் ஹையஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐந்து படங்கள் ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ண படம் இதில் வேறு எந்த நடிகர்கள் நடித்த படமும் லிஸ்ட்லேயே இல்லைங்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் நன்றி வணக்கம்